ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓகினவா ஓகே 100ன்ற எலக்ட்ரிக் பைக்கோட லான்ச் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சில ட்வீக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றின முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட சேர்த்து பெல் ஐக்கானே அமைக்கிக்கோங்க. அப்படின்னா தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ஒகினவான்னு சொல்கிறது ஒரு எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் மேனுஃபேக்சரர்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்களோட ஓகேஐ 100ன்றது அவர் 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஷோகேஸ் பண்ணதுலேருந்து நம்மளை நிறைய பேருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் எப்போ லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு ஒரு சின்ன டீக் கிடச்சிருக்கு. இதில் அவங்க எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்ற லான்ச் டீட்டெயில் நமக்கு கிடச்சிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பைக் வந்து 2020 தேர்டு குவார்ட்டரில் எடுத்துகிட்டு வருவேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து முழுக்க முழுக்க ஹைலி லோக்கலைஸ்டு ப்ராடக்ட் இன் இந்தியான்னு சொல்லிட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பைக்கோட எம்டி மிஸ்டர் ஜிதேந்தர் சர்மா அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்தியன் மார்க்கெட்டில் வந்து இந்த பைக் August to October இந்த செக்மெண்ட்டில் வரும். இந்த மேனுஃபேக்சரர் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க, இது வந்து பிஎம் மோடியோட விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, வோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது கம்ப்ளீட்டாக லோக்கலைஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் பண்ணுறாங்கன்னா அதை வந்து மோடி வந்து அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக அவங்களோட விஷனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, மேக் இன் இந்தியான்னு சொல்கிற டேர்ம்ஸில். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த பைக்கோட ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸ் பார்ட்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் எவ்ரி திங் வந்து இவங்க லோக்கலைஸ்ட் பண்ணுறதா இருக்காங்க. இந்தியாவிலே முழுக்க முழுக்க லோக்கல் சப்ளையர்கள்டேருந்து இந்த மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குகிற விதமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பேட்டரியை பற்றி சொல்லலை, பேட்டரி வந்து கண்டிப்பாக இவங்க சைனாவிலேருந்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க, இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு மோடி, அவர் நம்ம பிஎம் மோடிஜியோட மேக் இன் இண்டியான்ற இதுக்கு இனிஷியேட்டிவாக இவங்க எடுத்துகிட்டு வந்து மூவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க முழுக்க முழுக்க இந்த பார்ட்ஸை வந்து இந்தியாவிலேயே இவங்க லோக்கல் சப்ளைட்டை பெறுவது மூலமாக பைக்கோட விலையை குறைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சர்மா வந்து நான் அதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், இந்த பைக் வந்து இந்த எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிள் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது வந்து ஆல்மோஸ்ட் 88% ஆஃப் லோக்கலைசேஷனை வந்து இவங்க ரைட் நவ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஓகேஐ 100 பைக்கை லான்ச் பண்ணும் சமயத்தில் இவங்க 100% முழுக்க முழுக்க லோக்கலைஸ்டில் அச்சீவ் பண்ண கம்பெனியாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மூலமாக லோக்கல் சப்ளையருக்கு நிறையா பிஸ்னஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த பைக்கை வந்து இந்த பைக்கோட ப்ரோட்டோடைப்பை அவங்க வந்து 2018 ஆட்டோ எக்ஸ்போவில் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்ன வரைக்கும் அந்த பைக் வந்து ஒரு அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க அந்த ஷோகேஸ் பண்ண ப்ரோட்டோடைப் மாடலில் நிறையா சூப்பரான விஷயங்கள் இருந்தது. அதில் சில விஷயங்களை பார்க்கலாம். ஓவல் ஷேப்டு எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருந்தாங்க, இது வந்து ஒரு சூப்பர்பான லுக்கு கொடுத்தது வண்டிக்கு. அதே மாதிரி எல்இடி டெயில் லைட் கொண்டு வந்துருக்குருந்தாங்க. எல்இடி லைட்ஸ் யூஸ் பண்ணுறது இப்போ வந்து எல்லா பைக்லேயுமே ஆல்மோஸ்ட் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் நேக்கடான ஒரு மசிலர் அண்ட் ஸ்கல்ப்டட் டேங்க் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வண்டிக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கு கொடுத்துச்சுன்னு பார்க்குறோம். அதே மாதிரி முழுக்க முழுக்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸர் கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி ஹேண்டில் பேர் வந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி சீட் வந்து சிங்கிள் பீஸ் சீட்டாக இருந்தது. அதே மாதிரி சில இது என்னென்னா, நமக்கு வந்து அந்த பைக்கை பற்றின கம்ப்ளீட் பவர் ட்ரெயின் பற்றி நமக்கு தெரியாது. பட் இந்த பைக் வந்து லித்தியம் அயான் பேட்டரி பவர் பண்ணுற மாதிரி ஒரு 2.5 kW மோட்டார் ரன் பண்ணுற மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பைக்லேருந்து நமக்கு மேக்ஸிமம் 100 km/h ஸ்பீடை வந்து நம்மளால் அப்டெயின் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த ப்ரோட்டோடைப் மாடலில் ஹையண்ட் ஹார்ட்வேர்ஸ் நிறையா எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இந்த அப்சைட் ஃபோக்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கேடிஎம்மோட எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்லேயும் இந்த அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் கொடுக்குறாங்க. இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபீச்சர்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி மோனோசாக் சஸ்பென்ஷன் ரியலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வர எல்லா மோட்டார் சைக்கிளுமே மோனோசாக் ரியர் சஸ்பென்ஷன் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி டிஸ்க் பிரேக் வந்து போத் ஆஃப் தி எண்ட்ஸ், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் எடுத்துகிட்டு வந்திருந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ரிவோல்ட் RV 300 அண்ட் ரிவோல்ட் 400 RVன்ற எலக்ட்ரிக் பைக்கோட காம்படிட்டராக இருக்கும் இந்தியன் மார்க்கெட்டில்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி இந்த
ஒகினவா ஓகேஐ ஹண்ட்ரட் வந்து அவங்க பிளேஸ் பண்ண போகிற ப்ரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக காம்படிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரிவோல்ட் 300 RV அண்ட் ரிவோல்ட் RV 400ன்ற பைக்கு பார்க்குறோம். கண்டிப்பாக அவங்கள காட்டிலும் அவங்களுக்கு சிமிலரான ப்ரைஸ் இல்லைனா அவங்கள காட்டிலும் விலை மலிவாக தான் எடுத்துகிட்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து கண்டிப்பாக ஒரு 100% லோக்கலைசேஷன் தான் எடுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ லோக்கலைஸ்டாக ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறது மூலமாக அந்த பைக்கோட விலை குறைக்க அவங்க நல்ல அக்ரெசிவாக ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸோட ஒரு டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. டே பை டே வந்து எலக்ட்ரிக் டூ வீலர்ஸோட டிமாண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒகினவா கண்டிப்பாக இந்த அட்வான்டேஜை எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த கரண்ட் டிமாண்ட்ஸுக்கு இது பண்ணுற மாதிரி அவங்க பைக் அந்த ஓகேஐ 100 எலக்ட்ரிக் மோட்டர் சைக்கிளை ஒரு சூப்பரான லோ ப்ரைஸ் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓகேஐ 100 பைக்கு வந்து 100% லோக்கலைசேஷன் ஆஃப் தி ப்ராடக்ட், அதாவது முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் மூலமாக எடுத்துகிட்டு வரது மூலமாக இந்த பைக்கோட விலை வந்து சூப்பரான ஒரு நல்ல அக்ரெசிவ் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரியுங்க. நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான் என்ன அதிகமாக இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவ் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.